நம்ம கார்டன்லயே ஒரு ஃபவுண்டன் இருக்கு அந்த ஃபவுண்டனை எப்படி க்ளீன் பண்றோம் அதுல எவ்வளவு ஃபிஷஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த ஃபவுண்டன் மேக் பண்ண 1 இயர் ஆயிச்சு லாஸ்ட் கொரோனா டைம்ல பண்ணோம் அதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டைம் க்ளீன் பண்ணோம் ஆனா நம்ம ஃபவுண்டன் பண்ணும்போது வந்து மூணு பேர் ஃபிஷ் தான் போட்டுறோம் இப்போ எத்தனை பேர் இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் இத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஃபவுண்டனை க்ளீன் பண்றதுக்கு வசதியா பக்கத்துல நிறைய செடி இருக்கு அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுக்கலாம் இப்போ உள்ள இருக்க மீன்லாம் தனியா ஒரு பக்கெட்ல மாத்தி வச்சுக்கலாம் ஒரு டைம் ஃபில்டர் பண்ணும்போது இவ்வளவு மீன் இருக்கு இதே மாதிரி எல்லா மீனையும் பிடிச்சு பக்கெட்ல மாத்தி வச்சுக்கலாம் முக்கால்வாசி தண்ணியை வந்து கம்மி பண்ணியாச்சு இதுல அந்த குட்டி குட்டியா இருக்க மீன்லாம் பிடிக்கதா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓடி ஓடி ஓடிது இப்போ நிறைய குட்டி குட்டி மீன்லாம் அந்த கல்லு கடல்ல எல்லாம் போய் மாட்டிருச்சு அதனால மக் வச்சு தண்ணி க்ளீன் பண்ண முடியாததனால குப்பை அள்ளற மோரம் யூஸ் பண்ணி மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம் ஆடரா சக்க அரசக்க 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 இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து குட்டியா இருக்க மீன்லாமே அழகா ஈஸியா வந்திருது உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய்கி இதாண்டா இப்போ உள்ள இருந்து தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இதே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு இன்னும் ஒரு பிரஷ் வச்சு கீழ இருக்க பாசி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தண்ணியை ரீஃபில் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி எல்லாம் உறிஞ்சி எடுக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால வாக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி கடைசியா ஒரு வழியா கிளீனிங் process முடிஞ்சது எல்லாம் க்ளீன் பண்ணாக அப்புறமா நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் ரீஃபில் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம லாக் டவுன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரோட சிவில் இன்ஜினியரிங் வர்க் இந்த பார்ட் வந்து பிளாஸ்டர் பாரிஸ் மூலமா செஞ்சது பிளாஸ்டர் பாரிஸ் வந்து என்னடா பண்ண उसे இந்த ஃபவுண்டன் பண்ற வேலை அப்புறம் இந்த gardening work இந்த மாதிரி தான் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதுல எவ்வளவு மீன் இருக்குன்னு சொல்லவே இல்ல 50 தான் கூட இருக்கும் ஒண்ணு கீழ போக மாட்டேங்குது எல்லாம் பக்கெட்லயே செட்டில் ஆயிருச்சு இருக்கு இருக்கு இன்னும் இருக்கு அப்போ ஃபில்டர் செஞ்சேன் அதாவது மனுஷங்க விளையாடுறதுக்கு தான் பொம்மை எல்லாம் வைப்பாங்க என் பிள்ளைங்க வந்து மீன் விளையாடுறதுக்கு நிறைய பொம்மை வச்சிருந்தாங்க உள்ள கிண்டர் ஜாயில கிடைக்கிற பொம்மை எல்லாமே இப்போ மீனுக்கு தான்
ஒரு வழியா ஃபவுண்டன் க்ளீன் பண்ணியாச்சு தண்ணி எல்லாம் மாத்தி மீன்லாம் உள்ள விட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க thanks for watching